ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சு சரசுவை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா, எக் மசாலா ஓட்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து எடுத்து அதை நல்லா கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 முட்டை சேர்த்துருக்கேன். சிம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி நல்லா பொரியல் மாதிரி ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு மட்டும் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் வேண்டியதில்லை. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, நான் இன்றைக்கி ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகாய் ஒரு 3 அண்ணா எடுத்து அதை வந்து நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு நான் வந்து ஓரளவுக்கு தட்டி தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப மைய அரைக்கலை. அதை சேர்த்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிட்டால் உங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காது. அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு கொஞ்சம் பீசஸாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி வணங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். இப்போது இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. அதுக்கடுத்தது ஒரு 2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நான் 2 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கப் ஓட்ஸுக்கு அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஓட்ஸ் வந்து நல்லா வெந்து குழஞ்சா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஓட்ஸ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கும் போது கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவி அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த முட்டை பொரியலையும் இதில் போட்டு சேர்த்துக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மசாலா எக் ஓட்ஸ் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.